ஹீலர் உபயோக ரோமான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேங்க. எனக்கு பயமா இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் நோயுடைய விகிதங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன, இதற்கு சரியான வழிமுறையை கூறுங்கள் என்று கேட்டிருந்தாரு. பொதுவாக எல்லார் வீட்லேயுமே நோயாளியாக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, நம்மளுடைய வாழ்வியல் கெட்டுப்போச்சு, உணவு பழக்க வழக்கங்கள் மிக மோசமாக இருக்கிறது. இந்த ரெண்டையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தாத வரைக்கும் நீங்கள் என்ன சிகிச்சைக்கு போனாலுமே உங்களால் ஆரோக்கியத்தை திரும்ப வாங்கவே முடியாது. நிறையா தடவை பேசப்பட்ட ஒரு விஷயம், ஆரோக்கியம் என்பது நீங்கள் வாழும் நல்வாழ்க்கை தான் சொல்வேன். நம்மளுடைய வாழ்க்கை சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வாழ்க்கை என்ன பேசுறது செயல்பாடு எல்லாமே இல்லை. வாழ்க்கையில் உணவு முறை, வாழ்வியல் முறை, எல்லா விஷயமும், ஒருத்தங்கள்ட்ட பழகிறதுல இருந்து எல்லா விஷயமும் நீங்க சரியா இருக்கீங்களன்னு உங்களை கேள்வி கேட்டுக்கங்க. எப்ப இந்த வாழ்க்கை முறை ஒழுங்கா இருக்கோ, உணவு பழக்க வழக்கங்கள் சரியா இருக்கோ, நீங்க ஏன் நோய் வரப்போகுது? சரிங்க, இப்ப நோய் வந்துருச்சு, பயமா இருக்கு அப்படின்றீங்க. அந்த நோய்க்கு நீங்க சிகிச்சை எடுக்கக்கூடிய முறை எப்படிப்பட்டதுன்னு நீங்க ஆய்வு செய்யுங்க. தொடர்ந்து மருந்து சாப்பிட்றதுக்கு பேர் நீங்க உடல் உண்மையிலே ஆரோக்கியமானவரா? இல்லையே. தொடர்ந்து மருத்துவம் செய்கிறோம், ஆனால் என்னால் டே பை டே என்னுடைய நோய் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு, என்னுடைய பல பிரச்சனைகள் வந்து வெவ்வேறு பிரச்சனைகளாக உருவெடுத்துக்கிட்டே தானே இருக்கு அப்படின்னு என்னைக்காவது நீங்க சிந்திச்சிங்களா? நானும் உங்களைய சிந்திக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இயற்கை இல்லை இறைவன் மருத்துவம் வச்சிருப்பானா செயற்கையில வச்சிருப்பானா? நிறைய தடவை இந்த கேள்வி கேட்டிருப்பேன். இயற்கை இறைவனால் அருளப்பட்டது, படைக்கப்பட்டது. அப்ப இயற்கையில தான் மனிதனுக்கு ஆரோக்கியம் இருக்கும். எல்லா உயிரும் இயற்கை அனுசரித்து வாழும்போது நாம மட்டும் ஏங்க செயற்கை அனுசரித்து வாழ்கிறோம்? சரி, இவ்வளவு காலம் நம்ம மருந்து எடுத்தோம், சர்க்கரையா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் இருக்கட்டும், தைராய்டா இருக்கட்டும், மூட்டு வலியா இருக்கட்டும், ஒற்றை தலைவலியா இருக்கட்டும், சைனஸா இருக்கட்டும், வீசிங்கா இருக்கட்டும், கர்ப்பப்பை தொந்தரவுகளா இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு நிமிடம் உங்களை கேட்டு பாருங்க. இவ்வளவு செலவு பண்ணீங்களே, நான் செலவே இல்லாம வைத்தியம் சொல்றேன். எளிமையான முறையில குணமா இருக்கு, சிகிச்சை இருக்கு, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு வழிமுறை இருக்கு, வாழ்வியலை கற்றுக் கொடுக்கிறேன், உணவு பழக்கங்களை ஒழுங்குபடுத்துறேன், மூணாவதுதான் மருத்துவம் செய்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பயம் இருக்குமா ஆரோக்கியம் இருக்கும்? பயம் போயிடும். முதல்ல நான் தெளிவுபடுத்துறது உடலுடைய இயக்கங்கள் எப்படி நடைபெறுகிறது, உடல்ல ஏன் நோய் வந்தது, அந்த நோய்க்கு ஏன் நீங்க தீர்வு காண முடியல, எப்படி இந்த வழியில நீங்க தீர்வு காணலாம், எப்படி இந்த நோய்கள், நிச்சயமாக எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்குங்க. என்றைக்காவது ஒருத்தர் உங்களுடைய ஆலோசனையை நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்போ தலைவலிச்சா ஒரு மாத்திரை போடுறீங்கல்ல, இந்த மாத்திரை அந்த தலைவலி தானே நிறுத்துச்சு, தலைவலிக்கு காரணத்தை சரி பண்ணீங்களா? திரும்ப தலைவலி வந்தோன்னு இன்னொரு மாத்திரை தேடுறீங்கல்ல. சக்கரை நோய் வந்துச்சுன்னு சக்கரை நோய்க்கான காரணத்தை தேடினீங்களா? லால் நாள் முழுவதும் மாத்திரை போடுறீங்கல்ல. பிபின்னு ஒரு நோய் வந்துச்சுன்னு சொல்றீங்களா? அதுக்கான காரணத்தை நீங்க தேடினீங்களா? மூட்டு வலின்னு ஒரு காரணத்தை தேடினீங்களா? மூட்டு நடக்க முடியாத அளவுக்கு மூட்டையே ரீப்ளேஸ்மெண்ட் பண்றீங்கல்ல. பண்ணியும் உங்களால் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியுதா? சேரில் தான் உட்காந்துருப்பேன், காலை மடக்க கூட முடியாது. இதுக்கு பேர் மூட்டு ரீப்ளேஸ்மெண்ட். இறைவன் கொடுத்த பொக்கிசங்களை பாதுகாங்க. அமானிதம், இந்த உடல் வந்து அற்புதமான படைப்பு. இந்த அற்புதமான படைப்புக்குள்ள இயற்கைக்கு எதிரான ஒரு விளைவை ஏற்படுத்திட்டு எனக்கு பயமாக இருக்கு, எல்லாரும் நோயோட இருக்காங்க, எல்லாரும் நோயுடைய விகிதம் அதிகமாகுது, நம்ம கவலைப்படுறதை விட எந்த வழி சரியானது என்பதை தேர்ந்தெடுங்க. இயற்கை வழி மட்டும்தான் சரியானது. யாரெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை முறையை வாழ்வியில கற்றுக் கொடுக்கிறார்களோ, உணவு பழக்கங்களை ஒழுங்குபடுத்துறாரோ, அவரே சிறந்த மருத்துவர். மருத்துவம் மட்டுமே அடிப்படையா செஞ்சீங்கன்னா நானே சொல்றேன், எந்த நோயும் குணமாகாது. வாழ்வியில கடைபிடிங்க. இப்ப நான் வந்து வந்தீங்கன்னா ஏன் உணவு பழக்கத்தை நான் சொல்றேன்னா, உணவால் தான் மனிதர் குலத்துக்கு நோய். ஒரே வாரத்தில் சொன்னோம்னா 100 பேருமே நீங்க ஜீரண சக்தி செரிமானத்தால் ஏற்பட்ட பாதிப்பு தான் பெரும்பாலும் நோய்களுக்கு. ஏன்னா வெளியிலேருந்து வரக்கூடியது உணவு தானங்க. அந்த உணவு பழக்கமே நம்ம ஒழுங்கு இல்லைன்னா நீங்க நோயை எப்படி சரி பண்ணுவீங்க?
ஆரோக்கியம் வேணும் ஆரோக்கியம் வேணும்ன்றான். ஆரோக்கியம் நீங்கள் வாழும் வாழ்க்கையில் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை முறை சரியா இருக்கா? இரவுனா தூங்கணும் அப்படின்றது ஏதாவது அந்த விதிப்படி வாழ்கிறோமானா? இல்லை. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துங்க, உணவு பழக்கத்தை ஒழுங்குபடுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இதுவும் சிறந்த வழி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.